ஹே ஓகே ஆக்சுவலாக 3.33 ஃபஸ்ட் மூவி இது. ஆக்சுவலாக நிறைய நான் பிக்பாஸ் வெளியிருந்ததுக்கப்புறம் வீட்டிலேருந்து வெளியிருந்ததுக்கப்புறம் நிறைய கதையெல்லாம் கேட்டோம். அது நிறைய கமர்ஷியலாக நிறைய வந்தது, கமர்ஷியலாக பண்ணுன்ட்டு. அந்த மாதிரி நான் என்ன யோசிச்சுனா வந்துட்டு, சரி ஒரு சீரியஸாக அதை பண்ணோமே. நிறைய காமெடி எல்லாருமே பார்த்துட்டாங்க, எல்லாருமே நிறைய ரியாலிட்டிலையும் சரி நிறைய பார்த்துட்டாங்க. சரி ஏதாவது புதுசாக பண்ணுமேன்ட்டு யோசிச்சுருந்தது. அப்போ வந்து சந்துரு வந்துட்டு என்கிட்ட ஒரு கதை இருக்குண்ணா கேட்குறீங்களா கேட்டேன். ஓகேடா சந்துரு கேட்கலான்னே. அப்போ வந்துட்டு சொன்னார், அவர் சொன்னவனே ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் வரப்போ வந்துட்டு கதை ஸ்டார்ட் பண்ணலாமாண்ணே. ஓகேடா ஸ்டார்ட் பண்ணலான்னு டப்புன்னு ஏஞ்சான், வாட்சை கட்டினான், பர்சனலாக எடுத்து வச்சான். ஆனிச்சேன், என்னடா கதை சொல்ல போகிறேன் இல்லை அடிக்கடிக்க போகிறேனான்னு. இல்லை பாருங்கன்ட்டு ஆரம்பித்தான். அவ்வளோதான், அந்த இடமே வந்துட்டு பயங்கரமாக வச்சு. கே சேரில் அடியில் போடுறான், திடீர்னு ஓடுறான், வெளியில் கதவு திறந்து ஓடியாரான். அவன் அப்படியே வந்து ஒரு படத்தை முழு படத்தை அப்படியே நடித்தே காட்டான் அவன். அப்போ நான் சொன்ன ஒரே விஷயம், இந்த படம் நான் நடித்தா தாங்குமா? ஏன்னா அது ஃபுல்லாக ஆக்டிங்கு, அந்த பயம் எல்லாம், அதை நவரசத்தையும் அதில் காட்டணும், அந்த மாதிரிலாம் இருக்குது. இது தாங்குமாடா? எனக்கு டவுட்டாக இருக்குடா, இவ்வளோ ஹெவியாக இருக்குது. வேறு ஏதாவது ஆர்டிஸ்ட் நான் சஜஷன்லாம் பண்ண, வேறு ஆர்டிஸ்ட்லாம் இவங்களெல்லாம் சும்மா செம்மையாக இருக்கும், நான் வேணால் படத்தில் கொரியாஃப் பண்ணித்தரேன் அப்படிலாம் சொன்னான். பட் ஆனால் வந்துட்டு இல்லை இல்லை நீங்கள் தான் பண்ணுன்ட்டு ரொம்ப கான்ஃபிடண்டாக இருந்தான். சரி ஓகே, நம்பிக்கை சந்திருக்கு வந்து நம்பிக்கையாக பண்ணி கொடுமன்ட்டு பண்ணது தான். அதில் நான் வந்துட்டு சொன்னது என்னென்னா வந்துட்டு, சந்திரு நீ என்ன எவ்வளோ வேணால் வேலை வாங்கிக்கணும், எத்தனை ஷாட்டு எத்தனை டேக் வேணால் எடுத்துக்கோ, ஆனால் நீ ஹாப்பியாக இருக்கிற வரைக்கும் வேலை வாங்கினார் தான், டேக் எடுத்துனே தான் இருந்தேன். அதே மாதிரி அவர் கரெக்டாக மோல்டு பண்ணார் சந்துரு. சந்துரு தான் வந்து இந்த கதையோட வந்து உண்மையான ஹீரோ, கதைப்படி பார்த்தாலே உண்மையான ஹீரோ. ஏன்னா அவர் தான் எல்லாமே இதில் பண்ணது. தேங்க்யூ நம்பிக்கை சந்துரு அவர்களே, நான் சூப்பராக வேலை வாங்கியிருப்பார் என்ன. அதான் நான் ரொம்ப எப்படின்னா, விவேக் சார் வந்து சொல்லுவார்ல, எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன், இல்லை அவ்வளோ இல்லை கம்மி, எப்படி இருந்தேன்னா இப்படி இருக்கேன், எப்படி இருந்தேன்னா லைட்டாக அந்த மாடுலேஷன் இறங்கி விடும். அதே மாதிரி வந்து சந்துரு அடி விடணுமா, ஐயோ பயப்பட்டுமா, அந்த மாதிரி ஆகிக்கலாம். இல்லை வந்து எட்டி பயமாக அப்படி எட்டி பார்த்தா பயந்து பேய் இல்லை பயமாக ஓவரான்னு அடிக்கணும்ட்டு அப்படியே எட்டி பார்த்தனா, இல்லை இல்லை அவ்வளோதான் இல்லை கொஞ்சம் கம்மிண்ணா, திருப்பியும் என்ன இல்லை இல்லை ஒன்றும் கொஞ்சம் ஏ இது ஓகே விடாண்ணா, இதுதான் ஓகே, ஃப்ளாட்டாக இருங்க ஃப்ளாட்டாக இருங்க, ரொம்ப ஓவர் ஓவர் ஆக்டிவ்னா கண்ணை பிரிக்காதீங்க, அப்படி நார்மலாக பாருங்கள். நீங்கள் நார்மலாக பார்த்தாலே பயங்கரமாக இதுன்னா, நார்மலாக பார்த்தாலே பயமாக தான் இருக்குது அப்படின்ட்டான். சரி ஓகேடா அப்போ அந்த மூஞ்சியை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுல் படமே வந்துட்டு சந்துரோடு நம்பி தான் நான் உள்ளே வந்தேன். பட் ஆனால் சூப்பராக என்னை வேலை வாங்கி செம்மையாக பண்ணிட்டார் சந்துரு. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். இது ஃபுல் கிரெடிட் வந்து சந்துரு தான், ஏன்னா அவன் நடித்து காட்டப்பல, அவன் நடித்து காட்டி நம்மளால் அந்த அளவுக்கு பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 50% பண்ணியிருப்பேன், சந்துரு நடித்ததில் 50% நான் பண்ணியிருப்பேன். அவருக்குள்ளே வந்து டைரக்டர் இருக்கார், நல்ல ஒரு ஆக்டர் வேறு, அவர் நிறைய ஒரு மியூசிக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அவர் வாசிப்பார் வாயிலியே. அந்த கதையை சொல்லிட்டு அவரே கதவு சவுண்டெலாம் கொடுத்துப்பார், டம்மு டம் டம்மு டம்னு ஒரே இது டக்கடன் மோட்டர் சவுண்ட்லாம் அவரே கொடுப்பார். அந்த மாதிரி ஆளினால் கலைஞர். அதுக்கப்புறம் நான் படம் நடிக்கிறேன்னு சொல்கிறப்போ நிறைய பேர் வேண்டான்னாங்க. வேண்டான்னா வந்துட்டு, இல்லை மாஸ்டர் நீங்கள் பிஸியாக மாஸ்ட் கொரியோகிராஃபி நிறைய படம் பண்ணுறீங்க, படம் பண்ணுறீங்க, ஆல்பம் பண்ணுறீங்க, நிறைய இருக்குது, இந்த கேப்பில் எப்படி நீங்கள் படம் பண்ணீங்க, அதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு லைன் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னாங்க. சார் நான் அப்படி நான் இல்லை, நான் அந்த லைனில் நான் போகல, என்னோடய லைன் என்ன வந்து பிரபு மாஸ்டர் லாரன்ஸ் மாஸ்டர் அந்த லைனப்பில் வந்துட்டு அதுக்கப்புறம் யாருமே இல்லை, அதனால் அந்த இடத்துல வந்து நான் வரணும், அந்த அந்த லைனப்பில் நான் வரணும் தான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக அது நடக்கும் நான் நம்புகிறேன் உங்கள் ஆதரவோட. அதுக்கப்புறம் ஆக்டிங்கு அது முக்கியமாக ப்ரொடியூசரை சொல்லி ஆகணும்பா. ப்ரொடியூசர் தான் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் ஷூட்டிங் வந்து ஏதாவது சாப்பிட்றீங்களா 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 கேட்டேன்னா சாப்பிட நான் சாப்பிடவே மாட்டேன். ஆனால் பட் அவங்க ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கினாங்க ஃபுல்லாகவே, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த ஏன்னா ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ண சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நிறைய லாஸ் ஆனாங்க. பட் அது அதெல்லாம் வந்து இந்த படம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக சரி கட்டும் நம்புகிறேன். ஜீவிதா அவர்களே மூஞ்ச சீரியஸாக சிரித்த மாதிரி வைங்க எப்பவுமே. அதுக்கப்புறம் சுத்தி சொல்லும், அவங்க வந்துட்டு காம்பினேஷன் வந்துட்டு கொஞ்ச நாள் தான் இருந்தது, பட் சூப்பராக பண்ணிட்டாங்க அவங்க. இந்த காம்பினேஷன்லாம் சின்ன சின்ன காம்பினேஷன் தான், இந்த ரொமான்ஸ் சீன்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க. ரொமான்ஸ் சீன்லாம் இருக்கல லைட்டாக, ஆமாம் ஒன்றே ஒன்று வச்சுருக்க போல அப்படி இல்லையா, அவர் ஒரே ஷாட் மட்டும் வச்சுருக்காரு ஃபீல் பண்ணுறதுக்காக, அவர் ஃபீல் பண்ணுறதுக்காக வச்சுருக்காரு அந்த ஷாட்டும் கரெக்டாக. சந்துரு ரொம்ப அது ரொம்ப அப்படி பயங்கரமான அந்த அளவுக்கு ரொமான்ஸ்லாம் நினச்சி வந்துடாதீங்க.
நல்லா இருக்கும் அந்த ரொமான்ஸ் க்யூட்டாக இருக்கும் ஆனால் க்யூட்டாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் சதீஷ் ப்ரோ டிஓபி சூப்பராக பண்ணிட்டார் ஒரு ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே எவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் அந்த லைட்டிங் முதல்ல கொண்டு ரெட்டிஷாக சின்ன சின்ன யூனிக்கான விஷயம்லாம் சூப்பராக பண்ணிட்டேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் மேக்கிங் பண்ணுறப்ப இப்போ இந்த வீட்டில் என்னப்பா எப்படிப்பா ஷூட் பண்ணுவீங்க சின்ன இடமா இருக்க இதில் என்ன பண்ண முடியும் அப்படி கேட்டோன்னே அவர் இல்லை ப்ரோ பண்ணிடலான்ட்டு சூப்பராக ஹேண்டில் பண்ணிட்டார் நிறைய ஷாட்டில் வந்து ஹேண்டிலே தான் ஹேண்டில் பண்ணியிருப்போம் ஃபுல்லாகவே லைவாகவே போகலாம் லைவாகவே போகலாம் படமே வந்து ஃபுல்லாக லைவாகவே இருக்கும் ரொம்ப வந்துட்டு ரொம்ப சினிமாட்டிக்காக இருக்காது இல்லை ஃபுல்லாகவே கொஞ்சம் லைவ் நிறைய இருக்கும் இதில் படத்தில் அது வந்து டிஓபி வந்து கலக்கிட்டார் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் அதுக்கப்புறமா அந்த ஹர்ஷவர்தன் அவர் அவரே பயங்கரமான ஒரு மியூசிஷியன் அவரே சொல்கிறேன் இன்ட்ரடியூஸ் பண்ண தேவையில்லை செம்மையாக கலையிருக்கார் ஆர்ஆரில் நான் இன்னும் படம் பார்க்கல ஆனால் சீக்கிரத்தில் பார்ப்பேன் ஏன்னா வந்து நான் என்ன வச்சுன்னா வந்துட்டு எல்லோரும் கும்பலில் ஒருத்தராக நம்மளை அடி எட்டி பார்க்கணும் அப்படின்னு அப்படி தான் ஏச்சேன் ஆனால் சீக்கிரத்தில் வந்துட்டு அதை பார்த்துடணும் ஆனால் அது ட்ரைலர் அதெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தார் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேறு லெவல் அதுக்கப்புறம் மூணு அந்த சாங்ஸ் வந்து கலகிருக்காரு என்னென்னா வந்துட்டு அது சாங்கு பண்ண முடியல கொரியோகிராஃபி முக்கியமான காரணம் ஏன் பண்ண முடியல எனக்கு தான் என்னால் தான் பட் ஏன்னா டைம் இல்லை ஷூட்டு கண்டினியூவாக எனக்கு லைன் அப்பில் இருந்தனால அது டேட்டு பண்ண முடியல அது சாங் அப்படி பண்ணவே இல்லை பட் ப்ரொமோ சாங்காகவே அது ஆயிடுச்சு பட் அந்த தேங்க்யூ ப்ரோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாலியாக இருக்குது சொன்னவர் வந்துட்டு தர்மா ஜாலியாக இருப்பார் எப்பவுமே ஜாலியாக ஷூட்டிங்கில் கூட ஜாலியாக தான் இருப்பார் ஃபுல்லாக ஹீரோயின் காஸ்ட்யூம் கொடுக்கலேருந்து ஃபுல்லாக அவர் தான் அங்கே போனாலே அந்த ரூம் போனாலே ஜாலியாகிடுவார் ஃபுல் ஜாலி தான் அவர் அதனால் அந்த தான் பார்த்தீங்களே தெரிஞ்சிருக்கும் ஜாலியாக இருக்குது ஜாலியாக சொல்லிட்டு போடுவார் அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும் வேறு ஏதாவது அவ்வளோதான்ல ஆ ஓகே டன் அதுக்கப்புறம் வந்துட்டு மற்ற எல்லா டீட்டிலும் வந்து டைரக்டர் சொல்லுவார் டைரக்டர் நிறைய பேசுவார் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஓகேங்களா தேங்க்யூ